ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது இது வந்து நெல்லிக்காய் ஊறுகாய். நிறைய வெரைட்டி இருக்குது நெல்லிக்காய் ஊறுகாயில். இது ஒரு சிம்பிளான வெரைட்டி, இதை ட்ரை பண்ணலாம் நம்ம. இப்போது இதுக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு நான் வாணல் போட்டிருக்கேன், எண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு நல்லெண்ணெய் ஓகேன்னா நீங்களும் நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். அதில் கடுகு பெருங்காயம் தாளிக்கணும். இதுக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா, வேக வச்சு உதிர்த்து வச்ச நெல்லிக்காய் பாதி தான் வேகணும், ஃபுல்லாக வேகக்கூடாது. அதுக்கப்புறம் கடுகு, வெந்தயப்பொடி, மிளகாப்பொடி, தனி மிளகாப்பொடி கொஞ்சோண்டு, அதில் நான் அடியில் மஞ்சத்தூளும் போட்டிருக்கேன், அது போட்டுக்கோங்க. கடுகு வெந்தயப்பொடி எப்படின்னா, கொஞ்சம் கனமான வாணல் வச்சு அந்த வாணலில் கடுகு 2 ஸ்பூனு, வெந்தயம் 1 ஸ்பூன், அந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் எடுத்து வெறுமனை வறுத்துக்கணும். நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா எல்லா வித ஊறுகாக்கும் அது போடலாம். அது வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். கடுகு வெடிச்சிச்சு, ஒரு 2 மினிட்ஸ் இப்படி வதக்கினா போதும். மிளகாப்பொடி நம்ம காரம் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். சால்ட்டு மிளகாப்பொடி கொஞ்சம், உப்பு காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் இந்த ஊறுகாய் கெடாமல் இருக்கும். இது நல்லா கலந்து விட்டுக்கணும், 1 நிமிஷம் நல்லா சூடேற மாதிரி கலந்து விட்டுக்கணும். நல்லா அந்த நெல்லிக்காயில் அந்த பொடியெல்லாம் மிக்ஸ் ஆகணும். அது நல்லா கலந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக 1 1/4 ஸ்பூன் அந்த கடுகு வெந்தய பொடி. போட்டு கலந்துட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இதில் 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் விடணும். லெமன் ஜூஸ் ஏன் விடுறோம் அப்படின்னா, அந்த எக்ஸ்ட்ரா ஒரு புளிப்பு, நெல்லிக்காயில் ஒரு புளிப்பு இருக்கு இல்லையா, எக்ஸ்ட்ரா ஒரு புளிப்பு போடுறதுனால அது கொஞ்சம் கெடாமல் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும். உங்களுக்கு இன்னும் இதில் கொஞ்சம் ஜூஸியாக வேணும் அப்படின்னா, கடுகு வெந்தயப்பொடி, மிளகாப்பொடி, உப்பு எல்லாத்தையுமே குவான்டிட்டி ஜாஸ்தி பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் வந்து ஒரு ஃபுல் லெமனை பிழியலாம். அப்போ உங்களுக்கு நல்லா ஜூஸியாக இருக்கும் இந்த ஊறுகாய். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது பெரிய நெல்லிக்காய் சீசனில் எல்லாம் நிறைய செய்யலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது நெல்லிக்காய். எந்த ஒரு ஃபார்மில் எடுத்துக்கிட்டாலும் நெல்லிக்காயுடைய பலன் மாறாதுன்னு சொல்லுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.